சியர்ஸ். என்னடா கிளாஸ் காலியா இருக்க, ஒரு பெக்கடி ஏற்கனவே முடிஞ்சிருச்சுடா. கம்பெனிக்காக என்ன ஒரு கறி இருக்கடா, சேஸ் சொல்லாம எதுக்குடா சார் கடிச்சா? ஏய் சண்டை போடாத, என்ஜாய் பண்ணுவோம், சொல்றத கேளு. ஓம் பேச்ச நான் கேக்கணுமா? ஏய் 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 என்னாச்சுடா? எங்களுக்கு தேவைப்படுறது ஒரு போட்டோ இல்லடா, மூணு போட்டோஸ். என்னாச்சுடா உங்க மூணு பேருக்கும்? என்னாச்சா, நீ எங்களுக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன் மேல நாங்க உயிரே வச்சிருக்கடா. கேளுடா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, ஒரு செகண்ட்ல செஞ்சு கொடுக்கறோம். நட்புங்கிறது ரவுண்டா இருக்கும், பூமியும் ரவுண்டா இருக்கும், கிளாஸும் ரவுண்டா இருக்கும். ஒரு பேக் ஜாஸ்தியா? ஏய் போடா போடா போடா, இந்த philosophy இப்ப முக்கியமாடா. நிறுத்திக்கிறேன். philosophy சொன்ன உடனே எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துருச்சுடா. இருக்க இடம் உன்ன உணவு போட்டுக்கிட்டு இதெல்லாம் பழைய படம்டா. சரக்கு சிகரெட் லைஃப் என்ஜாய் மட்டும் இது புது படம்டா. எந்த தியேட்டர்ல ஓடுதுடா? இது தியேட்டர்லாம் ஓடாது தம்பி, உள் மனசுல இருந்து வர உண்மைடா. இதுக்கு முன்ன நான் வர்ணிச்சதெல்லாம் கூட உள்ள இருந்து வந்த ஃபீலிங்ஸ் தான்டா. முட்டாப்பா இல்ல, சாரி சாரி சாரி. போட்டோ குடுடா, போட்டோ குடுடா. ஏய் போடலாம் ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாருக்கும் நான் தான் உயிர்னு எனக்கு தெரியும்டா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், உங்க கூட என்ஜாய் பண்ணலனா எதுக்குடா? சரி கணக்கு பார்த்தா உண்மையிலே ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ முடியும்? எந்த பழக்கமும் இல்லைன்னு வை, 60 வருஷம் வாழ்வான். ஒருவேளை எல்லா பழக்கமும் இருந்ததுன்னா 70 வருஷம் வாழ்வான். ஆவரேஜா 60 வயசுன்னு வச்சுக்க, 60 வயசு. அதுல தூக்கத்துக்கு 30 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க, பேலன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கும்? 20. முட்டாப்பல்ல, 30 வருஷம், 30. விவரம் தெரிய 10 வருஷம் ஆயிடும், பேலன்ஸ் 20 வருஷம். அதுல படிப்பு, எக்ஸாமு, ஃபெயில் ஆவறது, லவ் ஜாபு, லவ் ஃபெயிலியர், இதுக்கெல்லாம் 19 வருஷம் 9 மாசம் கடந்துடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் நீ மூடு, நீ சொல்ற? 3 மாசம்டா. 3 மாசம் கரெக்ட். இந்த 3 மாசம் என்ஜாய் பண்ணிட்டு எதுக்குடா லைஃப்? அப்படின்னா 3 மாசத்துல குடிச்சு செத்துருவோம். சரி முடியாது, நாளைக்கு என்னோட மதர் ஃபாதர் வந்துருவாங்க, அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்ஜாய். என்ஜாய் இன்னும் ஞாபகம், என்ஜாய் இன்னும் ஞாபகம் வந்துருச்சுடா. இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிற சமஸ்கிருத படத்தை நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஒண்ணுமே இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் நல்லா புரியும், அதுக்கு தேவைப்பட்ட 2 கண்ணு மட்டும் தான். சைலண்ட் ஏதோ உங்க இஷ்டம். எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு புரியாதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எல்லாரும் நாக்கல சனிங்கிற மாதிரி நம்ம ஹரி தண்ணி அடிப்பானா, சிகரெட் அடிப்பானா, போயேன்னு சொல்லுவான், சிக்கனாவது சாப்பிடுவானா? இந்த பழக்கம் மட்டும்தான் இல்ல, லேடிஸ் விஷயத்துல நம்ம ஆளு ஆரம்பத்துல இருந்து தனி ரூம் தான். ஒரே பொண்ணதான் பாப்பானா, அவளதான் லவ் பண்ணுவானா, அவளதான் கட்டிப்பானா, அவளோடதான் குடும்பம் நடத்துவானா? நமக்கு இதெல்லாம் சரியா வருமா? முடியாது. ஆன் பண்ணா அவன் ஃபீல் பண்ணு. நிறுத்திரு நிறுத்திரு. பாத்தியாடி, சாயந்தரம் ஆனதுனால வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டிருக்கான் பாரு. அப்படின்னா பையன் பொறுப்பா 7 மணிக்கே வீட்டுக்கு வந்து எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிருக்கான். 7 மணிக்கு வந்திருக்கிறது நாம, அவன் 6 மணிக்கெல்லாம் வந்திருப்பான். ஆஃப் கோர்ஸ், ஏன் வளர்ப்பு இல்லையா? ஆஹா, ரொம்பதா. நான் பெத்த குடுக்கலன்னா எப்படி வளர்த்திருப்பீங்க? கரெக்ட், நீ சொல்றதும் சரி. வணக்கம், குட் ஈவினிங். வாங்க. என்ன ஆச்சுடா? என்ன நைட் வரன்ட்டு மார்னிங் வந்துட்டீங்க? நாளைக்கு மார்னிங் இன்னைக்கு வந்துட்டீங்க? போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அப்படியே 2 நாள் இருந்துட்டு வரலாம் தான் பாத்தோம். இருந்துருக்கலாமே. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா கூட்டு வந்துட்டா. என்கிட்ட கொடுங்க. வாங்க. ஏண்டா
நேத்து மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? நேத்து ஈவினிங்ல இருந்தே நாங்க நாலு பேரும் மருந்து போட்டுக்கறோம். என்னங்க இது? இவங்களே எதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கானுங்க? யாருக்கு தெரியும்? அது என்னமா, இரும்பல் பரவிடும்ல, எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம்ல, யாருக்கு வந்திருக்கிறது முன்ஜாக்கிறது. நல்ல விஷயம் தான். பை தி வே, இவன் நாகராஜன் எங்க எடிட்டர். வணக்கங்க. எனக்கு எதுக்குடா அந்த பக்கம் பார்த்து வணக்கம் சொல்றது? அவனுக்கு பெரியவங்கனா ரொம்ப மரியாதை, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டான், இன்டைரக்டா தான். இவன் சுந்தரம்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமாங்க. எத்தனை நாள் இருப்பீங்க? என்னடா இப்பதானே வந்தோம், எத்தனை நாள் இருப்பீங்கன்னு கேக்குறான். எத்தனை நாள் ஊர்ல இருந்துட்டு வரீங்கன்னு கேக்குறான். ஆமா, இவன் ராம் பிரகாஷ்னு எங்க கேமராமேன். வணக்கம் சார். சினிமா நல்லா எடுப்பானா? சூப்பர். நீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஃபுல் ப்ளூவா இருந்திருக்கும். அது வந்துப்பா, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சடனா நம்மளோட டிவி ஃபுல்லா ப்ளூ ஆயிடுச்சு. அது நீங்க பாத்துருந்தீங்கன்னா டென்ஷனா இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஆமாமா, அவ்வளவுதான். வீட்ல ஏதோ வாசனை வர மாதிரி இல்லங்க? இல்ல, அதா ஃபுல் பாட்டில் ஃபினாயில ஊத்தி வீட்டை ஃபுல்லா கழுவிட்டோம். ஃபுல் பாட்டில் ஊத்தி இருப்பாங்க? இல்ல அங்கிள், இன்னும் ஹாஃப் பாட்டில் இருக்குதே. கரெக்ட். சரி சரி, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல. என்னடா இது, உடனே கிளம்ப சொல்றேன், இருந்து சாப்பிட்டுட்டு போறோம். தேங்க்ஸ் மா. இந்த டைம்ல ஸ்வீட் இருந்தா சூப்பரா இருக்கும். என்னது? இல்ல ஸ்வீட்ஸ், அவன் நைட் டைம்ல ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். இல்லடா, குட்டி குட்டியா இருக்கும்ல, அதான் மைசூர் பாக் ஸ்வீட், அதுல பாதாம் வச்சு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க போலாம், பாய். வாங்க, என்ன பண்ணலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். பாய். அப்பா வணக்கம்பா. அம்மா நான் போயிட்டு வரேன். நான் சொன்னல, பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதை, மறக்காதீங்க. இதோ இவங்கள வெளிய அனுப்பிட்டு வந்தறேன். பாத்தீங்களா, நம்ம வீட்ல இல்லனா கூட வீட எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கா. எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரியே இல்ல, கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஹரிச்சந்திரங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி ஒழுக்கமா நடந்துக்கிறான். பின்ன என் பையனாச்சே, எப்படி இருக்கும்? ரொம்ப தான். தரவா மெத்தை வீட்டை செய்யவா, உள்ளுக்குள்ள என்னவோ மோகம்.